ஹாய், வெல்கம் அவர் திருமதி குக் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் பார்த்தோம்னா முட்டை குழம்பு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்திரத்த வச்சு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திக்கிறோம். 100 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறோம், அதை வந்து சேர்த்துக்கிறோம். 5 தக்காளி பொடிசா நறுக்கி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கிறோம். வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, மட்டன் மசாலாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. மிளகாத்தூள் 1/4 ஸ்பூனு. ஏன்னா தம்பியும் சாப்பிட்றதுனால நான் உரப்பு வந்து அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் காரம் சேர்த்துக்கங்க. இப்போ வந்து நம்ம குழம்புக்கு தேங்காய் அரைச்சி போடணும். 1/2 முடி தேங்காய் நறுக்கி வச்சுருக்கேன், அதோட கசகசா 1/4 ஸ்பூன். 3 வெள்ளைப்பூண்டு, சோம்பு 1 ஸ்பூன். இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை இதோட சேர்த்துக்கிறோம். நல்லா பச்சை வாடை போயிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து 3 முட்டை அப்படியே முழுசாக போடுறேன். தனியாக வேக வச்சும் போடுவாங்க. இதோட சேர்த்தாலும் நம்மளுக்கு வந்து வெந்துடும். எதுக்கு தேவையில்லாமல் கேஸை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டை வந்து நல்லா பாயில் ஆயிடுச்சு. நம்ம வந்து உரித்து திரும்ப அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். 4 பக்கமும் கீறி கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பராக முட்டை குழம்பு ரெடி ஆயிருச்சுங்க. ரொம்ப சிம்பிள் தான். தீராக் முழு முட்டை போடவா உடச்ச முட்டை போடவா? இதுவா? இது ரசம் இல்லையா? இதை பார்த்தா உனக்கு ரசம் மாதிரியா இருக்கு. பூவா சாப்பிடலாமா? தீரா சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்கான்னு சொல்லணும். முட்டை வச்சுட்டேன் உள்ள, இந்த இதே வைக்கிறேன். இந்த தீரா ஆவை அம்மா பாட்டு போடுறேன். இந்தா நல்லா இருக்கான்னு சொல்லு, இல்லாட்டா அப்பதான் பாட்டு போடுவேன். சொல்லு அம்மா, ரைட்ஸ் பார்க்கவா? குழம்பு உண்மையிலே சூப்பரா வந்திருக்கு. நீங்க ட்ரை பண்ணுங்க, ரொம்ப சிம்பிள் தான். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.